இவன் பேர் சுப்பிரமணி, நாளை இயக்குனர். சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவர் தான், 2 வருஷமா கதை சொல்கிறேன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. படம் பண்ணணுமா? எந்த வருமானமும் கிடையாது, வீட்லேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் என்ன, இவரப்பும் எழுதிக்கிட்டே இருப்பார். நேற்று என்ன நடந்துச்சுன்னா, சோத்துல உப்பு போடுதானே சாப்பிடுறேன், இல்ல வேற எதையா சாப்பிடுறியா? கொரோனாவால எந்த வேலையும் இல்லைங்க. சூடு சொரண மான இருந்ததுன்னா உனக்கு 10 நாள் டைம் தரேன். 10 நாளைக்குள்ள வாடகை பணத்தை கொண்டு வந்து கட்டிட்டு இருக்கிறதா தான் இரு, இல்லனா சொல்லாம கொல்லாம ஓடிவிடும். இதுக்கு தாயா, உன்ன மாதிரி சினிமாக்கார பயல்களுக்கு வீடே வாடகை கொடுக்கல, தெரியாதனமா உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இல்லையா கஷ்டப்பட்டு இருக்கேன் வயசான காலத்துல. எனக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டற. என்ன பண்ண போற? ஊருக்கு போய் அப்பனை வர சொல்ற. ஊர்ல இல்லாத மாப்பிள்ள. சுப்பிரமணி, டேய் சுப்பிரமணி, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா, எப்படி இருக்க சரவணா? ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. ஆளே காணோம், சொல்லாமலாம். என்ன கதை? சும்மா அந்த சைடு வந்தேன்டா, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. ஆமாண்டா, உன் சினிமா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு என்ன, எல்லாரும் போல கொரோனா ப்ராப்ளம் தான்டா. கொரோனா வேலை எல்லா வேலையும் தள்ளி போயிட்டு இருக்கு. டேய், நானும் உன்ன மாதிரி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான்டா இருந்தவன். அதனால் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு இப்போ வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கேன். பேசாம என் கூட வந்துடுறா. டேய், எனக்கு சினிமாவை தவிர ஒன்றும் தெரியாதுடா. டேய், இன்னைக்கு பேப்பர் பார்த்தியா? 2 படம் பண்ண டைரக்டர்ரா, இப்போ வீடு இல்லாம நடுத்தெருவில் இருக்காரு. டேய், அடுத்த பக்கத்தை பத்தியா? 40 கோடி ரூபா வாங்குற ஒரு தமிழ் பட டைரக்டர், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுப்பா. எப்பா சாமி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. மாயா மாயா வாங்க மாமா. இது வேற, உட்காருங்க மாப்பிள்ள. உன் வீட்டில் உட்காந்து இலை போட்டு விருசோட வரலப்பா. ஏன், என்னாச்சு? ஒண்ணுமே தெரியாம பேசுற. காலையில எழுந்து கதவை திறந்தா பால்காரில இருந்து வீட்டு ஓனர் வரைக்கும் வந்து நின்னு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேக்குறாங்கப்பா. தினமும் பயந்து பயந்து பழக்க வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு இந்த நரக்கத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுங்கப்பா. நீங்க வித்த பிள்ளைய உங்களோட சொல்லக்க முடியல, இதான் உங்க பொசிஷன். குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னா என் கூட வந்துருங்க, என் ரைஸ் மேல பாத்துக்கங்க, நிம்மதியா இருங்க. இப்ப குடும்பம் வேணுமா இல்ல சினிமா தான் வேணுமான்னு முடிவு பண்ணிட்டு கட்டாயத்தில் இருக்கீங்க. சினிமாவும் குடும்பமும் ரெண்டுமே எனக்கு 2 கண்ணு மாதிரி மாமா. நீங்க இது வேணுமா அது வேணுமானா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரே வேளை பாரு சொல்லுங்க, சினிமாவா குடும்பமா? அது நீங்க சொல்லாதீங்க மாமா, என் வைஃப் சொல்லட்டும். பொண்டாட்டி புள்ளன்னு கௌரவமா வாழ்ற வாழ்க்கை வேணுமா இல்ல கற்பனையா ஒண்ணுத்துக்கும் உதவாத உங்க சினிமா வேணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில், எனக்கு சினிமா தான், எனக்கு சினிமா தான், எனக்கு சினிமா தான் முக்கியம், சினிமா மட்டும்தான். சொல்லிட்டாலாமா? இன்னொன்னு பார்த்துட்டு இருக்கிற, அவனுக்கு சினிமா தான் வேணுமா? சினிமா கட்டி அழட்டும் வா. டேய் சுப்பிரமணி, உன்னை சும்மா ஓட மாட்டேன்டா. இப்போது குடும்பம் இல்லை, தங்க வீடும் இல்லை, உண்ண உணவும் இல்லை, எல்லாமே இல்லைதான். ஆனால் இவன் முயற்சி மட்டும் தொடர்கிறது. இவனைப் போல் ஆயிரக்கணக்கான சுப்பிரமணிகள் வெற்றிக்காக இங்கே காத்திருக்கிறார்கள்.